அவர் மாமன் செக்கிலி மாமாவுக்கு வைக்கப்படுறார். இல்ல மாமா,
சுத்தம் சாவல. ஐயம்மா அங்கதான் ஒண்ணு சாவலியே, இங்க நூறு இருந்தது. ஆஸ்மா டீப்பு சுகர் வந்து சாவ கூடாது. நாங்க சாவலியா கையில கூட வச்சிடலாத. அப்ப எத்தனை பேர் ஆகுமா?
சேர்த்துட்டானே, இவராத சேர்த்துட்டே சேர்த்துட்டானே, முன்னாடி வந்து பேர் ஆமா பண்ணி விட்டு எப்படி வருமா அதே ஓடுவோம் பள்ளி குட்டியா ராஜே ஜெய் அப்பேற்பட்டவர்கள் அப்பேற்பட்ட நீங்க என்ன வேலை செய்துகிறானுங்க
எங்க சேலாசனத்தை அமர்த்தி விட்டார்களே. மொத்தவரை அச்சு போட்டு மெச்சு போட்டு முடிக்கிறாங்க. போட்டோம் மொத்தம் போக்கி. ஆனா போனதெல்லாம் போட்டோம் போட்டோம். மாமா என்னுடைய படைகளை அடைத்த பாண்டவர் நலமோடு என்ன வாய போறானுங்க. எங்க வயிறு Thank you.
காப்பாட்டுக்கு நீ நாம கொஞ்சம் கஷ்டப்படுற. ஓடி 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 நாட்டில் உள்ள பெண்கள் பெண்கள் என்ன அறிவுறாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க தெரியுமா? படுபாதிகளால தானே என்னுடைய கணவர் இருந்து விட்டான். என் உடனே இருந்து விட்டான். என் மனைவி இருந்து விட்டான். யாரு 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 நீங்க வைக்கலாம். நாங்க சொல்லுங்க
படுக்கும்படியான பாயம் இடத்திலமாக நானோ விசர்ஜந்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஐவருக்கும் தேவையா மழகுமான் சாலியா மருந்ததைக்கு ஒப்பாக விளங்கும் அன்னை திரௌபதா தேவியை மாபெரும் சபையிலே நிறுத்தி தம்பி துர்சாதனனை விடுத்து அழகாவாரம் என்று சொல்லும்படியான கூந்தலை பற்றி இழுத்தோடி வந்து யாவரும் சூரிய சபையிலே வஸ்திரத்தை கலைந்தார். கண்ணில் சிந்தி இட்ட சாபமாக பனிரெண்டு ஆண்டு வாசம் ஓராண்டு அங்காத வாசம் காட்டிலே கடித்து வந்தால் உங்களுக்குரிய ராஜ்யம் என்று உரைத்தேன். நான் உரைத்த வண்ணம் ஆண்டவர்கள் கழித்து வந்தார்கள். 13 ஆண்டு காலத்தை கழித்து வந்த ஆண்டவருக்கு உடன்படும் நாட்டை கொடுக்காது. யுத்தத்துக்கு கரம் தட்டி என் சேனை எல்லாம் 11 ஆண்டு விட்டார்கள். 13 விட்டு போனாங்களே. ஆண்டவரோடு நாம் யுத்தத்தை புரிந்து இதுதானும் வரைந்தோம். வெற்றி கண்ட நாள் மூன்று தினங்கள். முதல் நாள் 1, 8 நாள் 2, 13 நாள் 3 நாள் தான் வெற்றி. நம்மளுக்கு இது போதாதா? எங்களுக்கு இன்றைய தினம் பெருத்த வெற்றி. எங்களுக்கு வெற்றியாட்டாளி முதல்ல தெரியல. கொண்டாட்டி தாடி சென்ற குருவாக விளங்கும் ரணகள பூமியிலே அமோகமான யுத்தத்தை புரிகின்ற போது துஷ்டத்துய்மன்னன் பிறக்கிறார். மாண்டுவிட்டார். இன்று யாரை அனுப்பலாம் என்று 17 நாள் யுத்தத்திற்கு நாம் கேட்க வழக்கை போன்ற அந்த நாட்டு மன்னன் கர்ணனை அனுப்பும் வருகாய் என மாமா உரைக்க அவருடைய வார்த்தை கொண்டு 16 நேற்று அங்கீட்டாய் வேளையிலே அண்ணாவுக்கு சேனாதிபட்டத்தை கொடுத்தேன். சென்ற என்னுடைய தமையன் அமோகமான வெற்றியன் கண்டு வருவார் என்று பார்த்தார். அர்ஜுனன் பாலவையே அவனவுக்கும் சல்லடை கண்களாக துளைத்தனே. அவர் உடலோ சல்லடை கண்களை போன்று இருந்தது. அது யார் விடுத்த கனை? அர்ஜுனனால் கொல்லப்பட்டார். ஒருவன் அர்ஜுனன் அந்த கண்ணனை கொண்டுட்டான். உயிர் நிறுத்தார் என் அண்ணாவை எடுத்து நான் அடைக்கலம் செய்யலாம் என்று பார்த்தார். அந்த இடத்திலே என் அண்ணா கர்ண மகாராஜா பிரேதம் கிடையாது. பாண்டவர்கள் எடுத்து தகனம் செய்து விட்டார்கள். மாமா, என் அண்ணா உடன் பிறந்தவர் ஆயிற்று. அவர் உடல் பிறக்கவில்லை. ஆயினும் வழக்கை போன்ற என் அண்ணாவை நான் பிரிந்ததால் வேதனை அடைகிறேன். என்னுடைய கரத்தில் ஒன்று இழந்திருந்தார். Yeah.
தருகிறேன் என்று மாவீரன் கர்ணன் ரணகள பூமியிலே வீர மரணத்தை அடைந்தார். மாமா, அவர் இறந்ததிலிருந்து என்னுடைய பக்க பலம் போய்விட்டன. அவனை பத்தி பேசாதியா? பாரத முடிவாகும் நேரம் ஆகிவிட்டன. நேற்றைய தினம் நடந்த 17 யுத்தத்திலே அண்ணா மாண்டு விட்டாரு மாமா. ஆனால் பாண்டவர் வருமன இருப்பார்களா? நேற்றைய தினம் நேற்றைய தினம் அங்கதா சாதுபதி கர்ணனுக்கு சேனாதி பட்டம் கொடுத்து சொன்னவன் அண்ணா. உடன் சொன்னது நீதான். சேனாதி பட்டம் கொடுத்தோம். கொடுத்தி சென்றால் உத்தகலம். உத்தகலம் அர்ஜுனுடைய கரத்தினால் இறந்துட்டா மாண்டுதான் அப்படின்னு எங்களுக்கு செய்தி கட்சி செய்தி கட்சி. ஏன்னா இவ்வளவு காலமா நம்மளோட இருந்தாலே ராஜ மரியாதையோடு மரியாதையோடு அடைக்கலம் செய்யலாம். அடைக்கலம் செய்யணும் அப்படின்னு போய் குருச்சேத்திரம் பார்த்தா பார்த்தா அவனுடைய சடலம் சடலம் சடலம்னா போன கிடைக்கல அங்க இல்ல. ஏண்டா இல்லன்னு பார்த்தா பார்த்தா எங்களுக்கு முன்னதாக முன்னதாக அந்த பாண்டவர்கள் எடுத்து எடுத்து அவனை தகனம் செய்து விட்டார்கள். தகனம் செய்து விட்டார்கள். ஏண்டா கர்ணனை கொன்னால் யாரு? அர்ஜுன பாண்டவர் தான் கொன்னவன். பாண்டவர் தானே? பாண்டவர் தான். ஏண்டா அவங்க எடுத்த தகனம் செய்தார்கள் பார்த்தா என்று பார்க்கும் அளவிலே அப்பதான் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு உண்மையாவதாக இருக்கு. என்னாலே என்ன பாண்டவருக்கெல்லாம் பாண்டவருக்கெல்லாம் முந்தி பிறந்தவனாம் அந்த கர்ணன். முந்தி பிறந்தவன் அந்த கர்ணன். இந்த உண்மை எங்களுக்கு தெரியாத போச்சு. தெரியாத போச்சு. முன்னாடி பாண்டவர்களுக்கு முந்தி பிறந்தவன். முந்தி பிறந்தவன் அவன் அவன் யாரு எங்களுக்கு? சின்னவன் சின்னவன் இவனுக்கே கட்டவர்கள் பட்டு
ஆலமரம் சாயுதான ஒரு மரமே சாயுதுன்னா ஆமா இவங்களுக்கு முன்னிருந்தவர்கள் 103 பேர் இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பலம் இருக்கும் பலம் இருக்கும் ஒரு நேரம் ஒரு நேரம் அடையே ஒத்து நேரங்களால் அப்படியே இருக்குமா அப்படியே இருக்குமா இவர்களுக்கு நமக்கு ஏதாகலாம் விரோதம் விதர்ப்பம் வந்தால் இல்லவர்களை நாம் ஜெயிக்க முடியாது என்று மனதிலே போராமை கொண்டார் தந்திரமாக அடுத்து சென்றான் அஸ்தினாபுரம் காராகரகத்தில் அடைத்தார் காராகரகத்தில் உங்களுக்கு விருந்து வச்சுக்கிறோம் போங்கண்ணா விருந்து வச்சுக்கிறோம் போகணும் நாங்க ரூம் உள்ள போன உடனே போன உடனே தாபால் போட்டோம் வெளியே தாபால் போட்டார் ஏயான்னு கேட்டா அப்பதான் சொல்றேன் ஓ மாமா 104 பேருக்கு சின்னமும் தம்பி தம்பி குண்டகோலை மரம் சாயிர அளவுக்கு பலம் இருக்குது உங்களால நாங்க ஜெயிக்க முடியாது ஒரு காலத்துல ஜெயிக்க முடியாது அதனால உங்களை ஈடாடிக்க போறேன் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சிறையிலே அடைத்தார் அடைத்தார் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அரப்பு கூழ் ஒரு அரப்பு கூழ் அது என்ன கூழ் என்ன மொட்டமா விடா பாவி மொட்டமா விடா நொய் போடாத காசுறாங்களே நொய் போடாத காத்திருத்திய அதுக்குதான் மொட்டமா கூணு பேரு ஓ மொட்டமா கூ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அழைப்பு ஒரு அழைப்புதான் ஏண்டா இந்த பேரு உடம்பு ஒரு அழைப்பு கூ போதுமா சத்துமா அது பத்துமா பத்தாது பாத்து பாதி தம்பிமார்களா துரியன் நம்ம ஈடறிக்க நினைத்து விட்டார் நினைத்து விட்டார் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலாம் எனக்கு கொடுங்கோ எனக்கு கொடுங்கோ நான் ஒரு ஆளு சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறேன் நம்ம குடும்பத்தை எப்படி உங்க அருவருக்கிறானோ ஒருவருத்தாரோ அது போல அவங்க குடும்பத்தை நாங்க அருவருகிறேன் கருவருகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் என் தம்பிமார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் ஒரே ஆள் நீயே சாப்பிட்ட நானே சாப்பிட்டுங்க நீயே சாப்பிடுங்க எத்தனை நாளைக்கு பட்டே இருப்பாங்க ஒரு வாரம் ஒரு மாசம் இருக்கலாம் பத்து பத்தா கொல்லிகளே பட்டு மொத்தம் போதே கடைசியில நான் ஒரு ஆள் தான் நிக்கிறேன் ஒரு ஆள் நிக்கிறீங்க வந்து பாக்குறான் துரியோதனன் துரியோதனன் ஓய் மருமகனே மருமகனே என்னுடைய தம்பிமார்கள் பண்ணிவிட்டாரு பாவி பாரு போய் மருமகளே